மாமீஸ், வெல்கம் டு மேஜிக்கல் மதர்ஹுட். இன்னைக்கு நம்ம மேஜிக்கல் மதர்ஹுட்ல காலிக் அப்படின்னா என்ன, ஏன் சில பேபிஸ்க்கு காலிக் இருக்கு, இதை வந்து நம்ம எப்படி கியூர் பண்ணலாம், அதாவது எப்படி சூத் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ரீசெண்டாக நடந்த சர்வே படி என்ன சொல்கிறாங்கன்னா, 15-25% குழந்தைங்க வந்து காலிக்காக பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு குழந்தை, ஒரு மாதம் மாதிரி இருக்க வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை 3 மணி நேரம் தொடர்ச்சியாக அழுகுது அப்படின்னா, ஒரு வாரத்தில் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் 3 மணி நேரம் தொடர்ச்சியாக, அட்லீஸ்ட் 3-4 இந்த மாதிரி அழுகுது, 3 மணி நேரத்துக்கு மேலே அழுகுது அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து காலிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த காலிக் வந்து நீங்கள் பர்டிகுலராக எந்த ஒரு ரீசனும் இருக்காது. குழந்தைக்கு பசிக்குதுன்னு நீங்கள் பால் கொடுத்து பார்த்துருப்பீங்க, டயப்பர் சேஞ்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது வலி இருக்கோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஆனால் காலிக் பேபிஸ்க்கு மோஸ்ட்லி வந்து எந்த ஒரு ரீசனுமே இருக்காது. இது வந்து ஒரு பிஹேவியர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது 15-25% குழந்தைங்க வந்துட்டு இந்த உலகத்துக்கு அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிஹேவியரை ஃபாலோ பண்ணும். இந்த பிஹேவியர் வந்து மோஸ்ட்லி 30 நாள் குழந்தை பிறந்து 30 நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு 3-4 அப்படிங்கும்போது மெதுவாக வந்து குறைய தொடங்கி ஒரு ஸ்டேஜில் வந்து சுத்தமாகவே காலிக் கண்டிஷன் நின்று போயிடும். இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சாலும், இதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் அஸ் அ பேரண்ட் நமக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா குழந்தை விடாமல் அழுது, என்ன பண்ணாலும் அழுகுதே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால நம்மளால முடிஞ்ச சில ஒரு ஸ்டெப்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், அந்த ஸ்டெப்ஸ் நம்மளால முடிஞ்ச சில ஸ்டெப்ஸ் எப்படி, என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் 5 ஸ்டெப்ஸும் பண்ணியும் வந்து அப்பயும் அழுகிற குழந்தைங்களும் இருக்கு, அதே மாதிரி ஒரே ஸ்டெப்பே கேட்டு அழுகை நிப்பாட்டுற குழந்தையும் இருக்கு. சில குழந்தைங்களுக்கு சில ஸ்டெப்ஸ் சம்டைம்ஸ் அழுகை நிப்பாட்டுவாங்க, சம்டைம்ஸ் அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, அந்த மாதிரியும் இருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து காலிக் எதனால காஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஹேவியர் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேர்ல்டுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிஹேவியர் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இன்னொரு டைப் ஆஃப் ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, காலிக் வந்து செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னால் வந்து ஆகுது. இந்த பர்டிகுலர் கெமிக்கல் வந்து ஈவினிங் டைம்லேயும் நைட் டைம்லேயும் தான் ரொம்ப எக்ஸஸாக வந்து சுரக்கும். அதனால தான் மோஸ்ட் காலிக் பேபிஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் தான் ஜாஸ்தி அழுக ஆரம்பிக்கும், நைட்டு ரொம்பவே ஜாஸ்தி அழுக ஆரம்பிக்கும். இந்த செரட்டோனின் வந்து வயிற்றுல இருக்கிற மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பண்ண வைக்கும், அதனால வயிற்றுல வலி வந்து உண்டாகலாம். இந்த மாதிரி இந்த செரட்டோனின் மோஸ்ட்லி வந்து ஈவினிங்கும் நைட்டும் தான் ஜாஸ்தியாக சுரக்கும். அதனால அந்த செரட்டோனின் சுரக்கிறதுனால பேபிக்கு வந்து வயிற்று பகுதியில் வந்து வலி வரலாம். இந்த வலியை வந்து சரி பண்ணுறதுக்காக சுரக்கிற கெமிக்கல் என்னென்னா மெலட்டோனின். இந்த மெலட்டோனின் வந்து குழந்தை அம்மாவோட வயிற்றுல இருக்கும்போது நிறைய நம்ம அம்மா கிட்ட இருந்து அந்த குழந்தைக்கு கிடச்சிருக்கோங்க. ஆனால் குழந்தை வந்து வயிற்றை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த மெலட்டோனின் தானாக சுரக்க ஆரம்பிக்கணும்னா அது ஒரு 4வது மாதம், 3-4 தான் ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வெறும் செரட்டோனின் மட்டும்தான் சுரக்கும். அதனால தான் மோஸ்ட்லி வந்து காலிக்காக இருக்கிற பேபிஸ் வந்து 4 மாதத்துக்கு மேலே தானே மெலட்டோனின் சுரக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காலிக் பிஹேவியர் வந்து ரெடியூஸ் ஆகிடுது. அது வரைக்குமே அம்மா உடம்புலேருந்து எடுத்துக்கிட்ட மெலட்டோனில் தான் பேபி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கும், தானாக சுரந்துட்டு இருந்திருக்காது. இன்னொரு கேஸ் என்னென்னா, இப்போ பொதுவாகவே குழந்தை ரொம்ப அழுக விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, குழந்தை ஜாஸ்தியாக அழுகும்போது நிறைய காற்று வந்து குழந்தை வாய் மூலயமா சுவாசிக்கும். இந்த காற்று வந்து வயிற்றில் கேஸாக வந்து அதுக்கு தங்கி கேஸ் பெயினை வந்து காஸ் பண்ணும். அதனால தான் வந்து குழந்தைய ரொம்ப நேரம் அழுக விடக்கூடாது, ஜெட்டி சீக்கிரமே தூக்கிடணும் அப்படி சொல்லுவாங்க. பட் இந்த காலிக் பேபிஸ் பார்த்திங்கன்னா நம்ம தூக்கினாலும் என்ன பண்ணாலும் வந்துட்டு அழுதுகிட்டே தான் இருக்கும், ரொம்ப நேரமாக அழுகும். அதனால அவங்களுக்கு வயிற்றில் வலியும் ஏற்படலாம். ஜெனரலாக உங்களுக்கு வந்து வயிற்று வலினால என் குழந்தை அழுகுதா இல்லை என் பேபிக்கு காலிக் இருக்கா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் குழந்தை வந்து அழுகிற டைமில் நீங்கள் குழந்தைய டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். வலினால் அழுகிற குழந்தைனா நீங்கள் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணாலும் வந்து அழுகதான் செய்யும், ஏன்னா வலி வந்து குறையாது. காலிக்னால் இருக்கிற அழுகிற குழந்தை அப்படின்னா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகி அழுகிறத நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மூலயமா நீங்கள் உங்கள் பேபிக்கு காலிக்கா இல்லை வந்து நார்மலான வயிற்று வலியா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம்.
அப்புறம் இந்த காலிக் பேபிஸ் வந்து இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனே கிடையாது. ஆக்சுவலி இது வந்து அப்படியே டெவலப் ஆக ஆக தான் வந்து இது சரியாகும். இருந்தாலும் சில சூதிங் மெஷர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5S அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 5S. இந்த 5 மெத்தட்லையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஸ் என்ன அப்படின்னா ஸ்வாட்லிங், அதாவது ஒரு நல்ல ஸ்வாடில் துணி வச்சு குழந்தைய ஃபுல்லாக நல்லா ஸ்வாடில் பண்ணி வயிற்றுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை குழந்தைக்கு நம்ம க்ரியேட் பண்ணுறது தான். இந்த மாதிரி ஸ்வாடில் பண்ணால் குழந்தையினுடைய ரிஃப்ளெக்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னா என்னென்னா தன்னையே தெரியாமல் கையை ஆட்டுறது, காலாட்டுறது, வயிற்றுக்கிட்ட காலை கொண்டுட்டு வந்து வச்சு அழுகிறது, இதெல்லாம் தான் ரிஃப்ளெக்ஸு. இந்த ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் வந்து ஸ்வாடில் பண்ணிங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஆகும். ஸ்வாடில் பண்ணுறது எப்படின்னா, இந்த மாதிரி ஸ்வாடில் பண்ணுறப்போ பேபிக்கு வயிற்றுல இருக்கிற ஒரு ஃபீலிங் வரும், அதாவது ரொம்ப சேஃபாக நம்ம கவர் ஆகிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். நேச்சுரலாகவே மோஸ்ட் பேபிஸ் வந்து அழுகை நிப்பாட்டியும். ரெண்டாவது எஸ் என்ன அப்படின்னா சுஷ், அதாவது சுஷ்னு சொல்லுவாங்க, அதாவது பேபியினுடைய காது கிட்ட போய் மெதுவாக ஷ் அப்படின்னு சொல்கிறது. சிம்பிளான விஷயந்தான், பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது நிறைய பேபிஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும். இது நீங்கள் உஷுன்னா சொல்லணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. சில பேபிஸ்க்கு வந்து மியூசிக் நீங்கள் கேட்டிங்கன்னா, மியூசிக் போட்டு விட்டிங்கன்னா அமைதியாகும். இல்லாட்டி ஒயிட் நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த ஃபாரஸ்ட் நாய்ஸ் மாதிரி மற்ற நாய்ஸ் எல்லாம் வந்து மறைச்சு இந்த ஒயிட் நாய்ஸ் மட்டும் ப்ளே பண்ணுற மாதிரி சில நாய்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அது மாதிரி ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணி உங்கள் பேபிக்கு நீங்கள் வந்துட்டு காம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து செகண்ட் மெத்தடு. தேர்ட் மெத்தட் வந்து உங்கள் பேபி வந்து நான் ஆட்டுறது தான். இதுக்கு வந்து நம்ம ஊரில் தொட்டியில் போட்டு ஆட்டுவாங்க, சிலர் வந்து கையிலே வச்சு ஆட்டுவாங்க. இது நீங்கள் வந்து கையிலே வச்சு ஆட்டினா பேபி ஃபார் எவர் ஆட்ட சொல்லுமோ அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா காலிக்காக இருக்கிற பேபிஸ் வந்துட்டு வயிற்றுக்குள்ளே ஆல்ரெடி வந்து அவங்க 24/7 ஆடிட்டே தான் இருந்திருப்பாங்க. அதனால் வெளியில் நீங்கள் வந்தோடனே கொஞ்சம் நேரம் ஆட்டுறதுனால அவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து கெட்டலாம், கடைசி வரைக்கும் ஆட்டணும் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் வந்து அந்த 3-4 months வரைக்கும் இப்படி கையில் வச்சு ஆட்டி தூங்க வைக்கிறத நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை வந்து நீங்கள் கம்பைன் பண்ணியும் பண்ணலாம், உங்கள் கன்வீனியன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். தொட்டிலையும் போட்டு ஆட்டிக்கலாம், இல்லை ஸ்விங்லேயும் வச்சு நீங்கள் ஆட்டிக்கலாம். ஃபோர்த் இயர்ஸ் வந்து சக், அதாவது ஒரு பேசிஃபையர் வந்து உங்கள் பேபிக்கு சக் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள். நியூபார்ன் பேபிஸ்க்கு வந்து சக்கிங் ரிஃப்ளெக்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏதாவது ஒன்று வயலில் சுப்பிட்டே இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு அமைதி கொடுக்கும், அதுக்காக நீங்கள் பேசிஃபையர் கொடுக்கலாம். நீங்கள் பேசிஃபையர் கொடுக்கல அப்படின்னா விரல் சூப்பை தான் ஆரம்பிப்பாங்க. அதனால் நீங்கள் பேசிஃபையர் கொடுத்து ட்ரை பண்ணலாம். அடுத்து லாஸ்ட்டு 5வது இயர்ஸ் என்ன அப்படின்னா சைட்வேஸில் இல்லாட்டி ஆன் ஸ்டொமக் வந்து படுக்க வைக்கிறது தான். அழுகிற குழந்தையும் நீங்கள் இப்படி லேசாக திருப்பி விட்டு படுக்க வச்சிங்கன்னா சில சமயம் குழந்தை அழுகிறது நிற்கும். இதுதான் 5வது எஸ். இந்த 5 நீங்கள் கம்பைன் பண்ணி ட்ரை பண்ணலாம், அதாவது ஸ்டொமக்கில் படுக்க வச்சு இப்படி கை மேலே படுக்க வச்சு இப்படி இப்படின்னு நீங்கள் ஆட்டி பார்க்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை ஸ்டொமக்கில் படுக்க வச்சு ஒரு பேசிஃபையர் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கம்பைன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மோஸ்ட் குழந்தைங்க இதில் ஏதாவது ஒரு மெத்தடுக்கு வந்துட்டு அமைதியாகிடும். சில குழந்தைங்க வந்து எப்போயாவது ஏதாவது ஒரு மெத்தடுக்கு அமைதியாகும், பட் எல்லா டைமும் அதே மாதிரி ஆகும்னு சொல்ல முடியாது. சில குழந்தைங்க சுத்தமாக எந்த மெத்தடுக்குமே அமைதியாகாது. இன்னும் சில குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காரில் போகும்போது மட்டும்தான் தூங்குவாங்க, எங்கேயாவது ட்ராவல் பண்ணி தோளில் கையில் வச்சுருந்தாலும் தூங்குவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒரு 4 months மேலே சரியாயிடும். இந்த 5 மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். டு நாட் வரி ஆர் டு நாட் ஃபீல் ஐ நோ காலிக் பேபியை டீல் பண்ணுறது அப்படிங்கிறது இமோஷனலி ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். ஏன்னா ரொம்பவே அழுகும், நமக்கும் ரெஸ்ட் இருக்காது, ஆல் டைம் நம்ம தூக்கி வச்சுருக்கணும் அப்படின்னு பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஆனால் நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து ஒரு 3-4 months அப்படிங்கிற டைமில் சரியாயிடும். அது வரைக்கும் உங்களை நீங்களே கொஞ்சம் வந்து என்கரேஜ் பண்ணிவிட்டு உங்களை நீங்களே வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகாமல் பார்த்துட்டு நீங்கள் குழந்தைய பாருங்கள். யாராவது உங்களுக்கு ஹெல்ப் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டேயும் குழந்தைய கொடுத்து கொஞ்சம் நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து உங்களை நீங்களே மென்டலி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டேஜ், இதுவும் வந்து க்ராஸ் ஆகிடும். காலிக்கி பேபி வந்து ஃப்யூச்சரில் வந்து அன்ஹாப்பி பேபியாக இருக்கும் அப்படின்னுலாம் வந்து கொஞ்சம் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த பிஹேவியருக்கும் ஃப்யூச்சரில் அந்த குழந்தையினுடைய பிஹேவியருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. யுவர் பேபி வில் பிகம் அ ஹாப்பி பேபி அகெயின். ஸோ டேக் கேர். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள், ஐ வில் பி ஹாப்பி டு ஆன்சர் யூ. இதே மாதிரி இன்னொரு புதுசில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை, டேக் கேர்.